மாநகராட்சி தேர்தலில் மேயர் பதவியை கைப்பற்றப் போவது கே என் நேரு ஆதரவாளரா அல்லது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆதரவாளரா என்ற கேள்வி திருச்சி திமுகவினர் மத்தியில் தற்போது எழுந்துள்ளது. திருச்சி மாநகராட்சி தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் மேயர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் திமுகவினர் காய் நகர்த்தி வருவதுதான் பேசுபொருளாக இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்களான கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் ஆதரவாளர்கள் இடையேதான் இந்த போட்டி ஏற்பட்டுள்ளது. அண்மையில் மேயர் பதவி குறித்து பேசிய கே என் நேரு, திருச்சி மாநகர் 27வது வார்டில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அன்பழகன் வெற்றி பெற்று திருச்சி மாநகர மேயராக வர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் கேட்டு உள்ளோம், அதை செய்து தருவார் என நம்புகிறோம் என்று பேசியிருந்தார். இதற்கிடையே திருப்பெரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷுக்காக விட்டு கொடுத்த முன்னாள் எம்எல்ஏ கே என் சேகரன் மேயர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்திருந்தார். உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்கிறேன், எனவே மேயர் பதவியை பெற்றுத்தாருங்கள் என்று நேரடியாகவே கே என் சேகரன் அன்பில் மகேஷிடம் கேட்டிருக்கிறாரா? ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிய கே என் சேகரன் தன்னுடைய மகனை களமிறக்கி ஒதுங்கிக் கொண்டார். ஆனால் மகேஷின் இன்னொரு ஆதரவாளரான மலைக்கோட்டை பகுதி செயலாளர் மதிவாணன் மேயர் பதவியை குறிவைத்து அன்பில் மகேஷை சுற்றி வருவதாக சொல்கிறார்கள். அன்பில் மகேஷ் மாவட்ட செயலாளரானதும் அவருக்காக அலுவலகம் திறந்தது முதல் எல்லா பணிகளையும் செய்து வருகிறார் மதிவாணன். அன்பழகன் இருமுறை துணை மேயராக இருந்தவர். காங்கிரஸ் கட்சிக்கு மேயர் பதவியை விட்டு கொடுத்ததால் துணை மேயராக மட்டுமே அவரால் எடுக்க முடிந்தது. மேலும் 2014 திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பல ஆண்டுகளாக கே என் நேருவின் தீவிர ஆதரவாளரான அன்பழகனுக்கு மேயர் பதவியை வாங்கி தர வேண்டும் என்பதில் கே என் நேரு உறுதியாக இருக்கிறார். ஆனால் முக ஸ்டாலின் உதயநிதியிடம் உள்ள நெருக்கத்தால் மதிவாணனுக்கு மேயர் பதவியை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாங்கி தருவார் என்று ஒரு தரப்பும், இந்த விவகாரத்தில் பவர்ஃபுல் மினிஸ்டரான கே என் நேருவே சாதிப்பார் என்று இன்னொரு தரப்பும் எதிர்பார்ப்பில் உள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு மேயர் பதவி யாருக்கு என்பது தெரிந்துவிடப் போகிறது என தற்போது தகவல் வெளியாகி உள்ளது.